வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு விஷயத்தில் விராட் கோலி மெயின்டைன் பண்ணுறதில் பாதி கூட ரோஹித் சர்மா வந்து போக மாட்டார். ஒருவேளை இந்த ஒரு மேட்டரை மட்டும் ரோஹித் சர்மா பண்ணார்னா ஏபிடியை தவிர வேற யாராலையுமே ரோஹித் கிட்ட வந்து நெருங்க முடியாது அப்படின்னு பாகிஸ்தான் வீரரான சல்மான் பட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ சமீப காலமாக ரோஹித் சர்மா வந்து ரொம்பவே தடுமாறிட்டு வந்து வராரு. இதற்கு வந்து காரணம் ரோஹித் சர்மாவுடைய ஃபிட்னஸ் தான். கோலி மாதிரி ரோஹித் வந்து ஃபிட்டாக இருக்க மாட்டார். கோலியுடைய ஃபிட்னஸில் பாதி அளவு கூட ரோஹித் சர்மா கிட்ட வந்து கிடையாது. அதே நேரம் வந்து ரோஹித் சர்மா வந்து பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் போன்ற பிளேயர்ஸோடலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து புல் ஷாட் அடிக்கிறது இந்த மாதிரி நிறையா நுணுக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து தெரியும். ஒருவேளை ரோஹித் மட்டும் விராட் கோலி மாதிரி தன்னுடைய உடம்பை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணி ஃபிட்டான ஒரு பிளேயராக இருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உலக கிரிக்கெட்லேயே ஏபி டிவிலியர்ஸை தவிர வேறு எந்த ஒரு பிளேயராலையும் ரோஹித் கிட்ட வந்து நெருங்க கூட வந்து முடியாது. ஸோ ஃபிட்னஸில் தான் வந்து ரோஹித் சர்மா வந்து தவறு பண்ணுறாரு அப்படின்னு சல்மான் பட் வந்து பேசியிருக்காரு. நன்றி.